எப்படி இருக்க போதுன்னு தெரியல, எண்ணெய் ஊத்தி இருந்தா வச்சு கொஞ்சம் கட்டுன்னு பிடிச்சிருப்பான். அப்போ ஏ ஏமாத்துற, இரு நான் கேமரா வச்சிடுறேன். நல்லா ஏமாத்துங்க, இன்னும் இவ்வளவு ஈரம் பண்ணி வச்சிருக்க, என்னடா பண்ண? யார நீ அச்சோ சொல்லிருக்க வருது கொஞ்சம், அதுவும் போயிடுச்சு. நான் மிக்சர் பண்ணிருக்கேன், என்னதான் போட்டிருக்கேன் அப்படி. ஏன் அப்படி என்ன தப்பு? என்ன போட்டிருக்கேன் நான்? மிளகா அப்படி போட்டிருக்கேன், தேங்காய் அப்படி போட்டிருக்கேன், தண்ணி ஊத்திக்க, அதாவது டேப் வாட்டர். மிளகா அப்படி டேஸ்ட் வருது, அப்புறம் தேங்காய் ஊற்றுறேன். இல்ல கடைசியில தேங்காய் அப்படி வந்து, ஐயோ கண்ணெல்லாம் எரியுது, வாயெல்லாம் எரியுது, எல்லாமே எரியுது.
நெக்ஸ்ட் போர்ட் எடுத்துட்டு வருவோம் வாங்க. கண்ண முடிக்கோ, நான் போயிடுறேன். அடுத்த பொருள் போ. ஸோ நம்ம இதுதான் கொடுக்க போறோம். இது கண்டுபிடிப்பானான்னு தெரியல. மயோனீஸ். ஸோ இப்போ கொடுப்போம். எப்படி வரும் பாருங்க. போகு பாருங்க, ரொம்ப கிரீமியா இருக்கு. கிரீமியா மூடிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் மூணு கிளம்பிட்டு வரேன், வெயிட் பண்ணல. ஸோ மூணு கிளம்பிட்டு வந்துட்டேன், ஆனால் முடியல, எரியுது. போ வரண்டா. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பட்டா எவ்வளவு தொடர்ந்துட்டி வரணும்டா. பப்பு தான் என்ன பண்றது. கதவு சாத்திட்டு உள்ள போனேன். நகர வந்துச்சோம். நீ எதுக்கு இங்க நிக்கிற? போய் கதவு கண்ணு மூடுறா. ஏய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது போடா. 50 செகண்ட் வேறதா கலக்க ட்ரை பண்ணுவோம். போவோம் வரேன்டா. அதுக்கும் கப்ப பின்னாடியே வச்சுருந்தீங்க. நீ கண்ணு திறந்து கூட வச்சிருப்பேன். ஏ அம்மா வந்து பால் வச்சு ஃபோன் பண்ண சொல்லுவோம். ஃபோன் பண்ணுவோம். நானே கண்ணு போடுறேன். ஏய் சீட்டிங் பண்ணாதடா, விட்டுடா. நான் பண்ணிக்கிறேன், நீ விடு. என்ன கையெழுத்து என்ன இருக்குறீங்க?
வருவோம். நல்ல வேலை. ஏய் பாத்து, இப்ப தேர்ட் போர்டு என்ன தெரியல, நானே இதையும் யோசிச்சு கொண்டு வந்தேன். நினைக்கிறேன் பாப்போம். லைட் போடுறேன். கொடுத்துட வேண்டியதா, என் தத்தியமா கண்டுபிடிக்க மாட்டான். கொடுத்துருவோம். அதிகமா ஊத்திட்டேன், அதிகமா ஊத்திருந்தேன், அதனால திருப்பி ஊத்திட்டேன். ஊற்றிருந்தேன், சுற்றி இருக்கு, அதை எடுத்துட்டேன். இப்போ ஸ்பூன் வச்சுட்டு கொடுத்துருவோம். ஸோ ஸ்பூன் க்ரீம் எடுத்து கொடுப்போம். ஃபஸ்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வருவோம். போலாம், சத்தியமா கண்டுபிடிக்க மாட்டான். ஏ வர்த்தா, என்னையும் என்ன டீ தூள் அதுல தொக்கு அப்படி இல்ல, கண்ணு நானே மூடுறேன். கொஞ்சம் நீ பண்ணல தெரியுதா தெரியா ஐஸ்கிரீம்
ஏமாத்துறா எப்பவுமே ஆறு கப்பு சாப்பிடும் நாளைக்கு ஓகேவா ஆறு கப்பு அப்ப நீ கப்பு இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வருவா அப்புறம் ஒண்ணு ஆறு கப்புவோம் அதுக்கு கப்பு சாப்பிடணும் தோத்த போய் சாப்பிடணும் சூப்பரான இது தோத்த போய் சாப்பிடணும் ஒண்ணு ரெண்டு ரவுண்ட் இருக்கு வெயி நீயா எதுவுமே கண்டுக்கியா எதுவுமே தண்ணி ஆயில் சொன்னேன் ஏ நான் மட்டும் தானே சொன்னேன் நீ ஓ மிக்சர் நான் ரெண்டு சொன்னேன் கரெக்டா தப்பு தானே அதேதான் நீ ரெண்டு சொன்ன தப்பு தான் சீட்டிங் சீட்டிங் ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல வெயிட் பண்ண ரெண்டு பொருள் தான் ரெண்டு பொருள் கொஞ்சம் ஒரு பொருள் ஈஸியா எடுத்துன்னு வரேன் ஈஸியா எடுத்துன்னு வரேன் நிறுத்துறியா ஏந்திரி ஏந்திரி எப்பவுமே ஏமாத்துறது மிக்ஸ் பண்ணி குடுத்துருவோம் அந்த ரூம்ல தான் இருக்கான் அது ஆப்போசிட் ரூம்ல சரி மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஊத்தியாச்சு ஸோ இப்போ கலரிங் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கு முடியல இரும் உருக்கிட்டு வரேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் பாடி நல்லவன் வந்துட்டான் அந்த பிளாங்க் கிரவுண்டுக்கு தான் வரான் வந்துட்டு அந்த ரவுண்ட்லாம் வரல இப்போ இதை கொஞ்சம் சூட பண்ணுவோம் வந்து அடுத்தது போடுவோம் இதுவும் நம்ம உருக்கவேல உருக்குவோம் கண்ண மூடு நீ கண்ண மூடு நீ
பண்ண முடியுது பண்ணி சமயம் செஞ்சோம் சமயம் செஞ்சோம் பண்ணி என்ன நீ சொல்ல ரோஸ் வாட்டர் நல்லா சாப்பிடு ரோஸ் வாட்டர் தான் கன்ஃபார்ம் இட்ஸ் எ பிராங்க் நீ சாப்பிறதே கிடையாது என்ன இது இட்ஸ் எ பிராங்க் என்ன தெரியுமா ஏ அந்த ரோஸ் வாட்டர் இருக்குல கரஞ்சல நானு அரைச்சல அது ஏ துப்பா சீடி ஏ துப்பா கூடாதுடா நாயே நான் அதெல்லாம் ரைட் பண்றேன் எடுப்பு பண்றேன் என்ன ஆட் பண்ண தெரியுமா அது நான் கரண் நான் அரைச்ச ரோஸ் வாட்டரு அது கையால் அரைச்ச ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பிட்ற பொருள் அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பிட்ற பொருள் ரோஸ் இது ரோஸ் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஏய் வெயிட் பண்ணு ரோஸ் ரோஸ் ஃப்ளேவர் க்ரீன் ஃப்ளேவர் அது அதுக்குள்ள வச்சுருக்கியாடா நீ பிடிச்சிருக்காடா அது உனக்கு அது வந்து இட்ஸ் அ பிராங்க் சோப்பு வந்து நான் சாப்பிடணும் ஹலோ எப்படி இருந்தாலும் இந்த ரவுண்ட் வின் ஆனா நீ யூஸ் தான் சீட்டிங் அவன் பண்ண நிஷக்கு அவன் வந்து மாஸ்க் ஆக்குறான் இந்த மூணு ரவுண்ட் ஆயிடுச்சு பிராங்க் ஆயிடுச்சு தடா தடா அப்போ உடஞ்சிச்சு பிராங்க்லாம் முடிச்சாச்சு ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க சரி அப்புறம் அந்த தான் பை பை ஃப்ரம் மீரு